ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சன் டிவியில் அப்கமிங்கில் வரப்போகிற நியூ சீரியல் தான் பார்த்திங்கன்னா இனியா ஸோ ப்ரொமோ எல்லாருமே வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆலியாவோட லாங் கேப் அப்புறம் இந்த இனியா சீரியலில் கம்மிட் ஆகிருக்காங்க இதோட ஷூட்டிங் யார் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய அப்டேட் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே போக பார்த்தோன்னே எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீரியல் தான் இப்போ ட்விஸ்டிங்காக இன்னொரு ஹீரோ கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சீரியலை சொல்ல போனால் மொத்தம் ரெண்டு ஹீரோ ஃபர்ஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டர் ஆங்கர் ரிஷ் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஃபேமஸான விஜேவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு லாங் கேப் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க சன் டிவியில் ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து நினைத்தாலே இணைக்கும் சீரியலில் ஒரு நீ என்ட்ரி ஆக்டராக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே சர்ப்ரைஸ் தர மாதிரி இந்த இனியா சீரியலில் ஹீரோவாக வந்து ரிஷி கமிட்டாக இருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணது ரிஷி அண்ட் ஆலியாவோட காம்போல் கம்மிங்ஸுல பார்த்தீங்கன்னா இந்த நியூ சீரியல் வரப்போது இனியா இப்போ ஒரு ட்விஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோவையும் கொண்டு வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா மூவி அண்டு பாப்புலர் சீரியலில் சூப்பர் ஹிட்டாக ஹிட் கொடுத்த ஹீரோ தான் வேறு யாரும் கிடையாது சஞ்சீவ் ஸோ இவங்களோட மோர் சீரியல் எல்லாருமே வாட்ச் பண்ணியிருப்பீங்க நிறைய சீரியல்ஸ் திருமதி செல்வம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளாக் பூஸ்டர் சீரியல் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் லாஸ்ட்டாக இவங்க வந்து கண்மணி சீரியலில் ஆக்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா சீரியலில் வந்து நியூ என்ட்ரியாக வந்து போயிட்டுருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கண்ணே தலைமனை சீரியலில் இவங்க வந்து ஒரு நியூ என்ட்ரி கெஸ்ட்டாக வந்து போயிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ தான் இந்த சர்ப்ரைஸுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒரு குட் சர்ப்ரைஸாக நான் நியூ என்ட்ரிஸாக போயிட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி கம்பேக்காக அதுவும் சன் டிவிலேயே நான் வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஆலியாவுக்கு பேரிங்க ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ஆக்ட் பண்ண போகிறாங்க ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அவங்க வந்து சீரியலை கமிட் ஆனது அவங்களோட ஃபேன்ஸ்க்குலாம் குட் நியூஸ் அப்படி தான் சொல்லணும் என்னதான் இப்போ நியூ சீரியல் வந்துகிட்ருந்தாலும் ஓல்டு சீரியலுக்கு இல்லாத ஃபேன்ஸே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் அவங்கள பற்றி என்னென்ன எக்ஸைட்டிங்காக நெக்ஸ்ட்டு சீரியலில் இவங்க எப்போ வருவாங்க இந்த ஜூனில் அவங்கள பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸாக தான் பார்த்தீங்கன்னா சஞ்சி வந்து இந்த சீரியலில் கமிட்டாக இருக்காங்க ஸோ இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆலியா ரிஷி சஞ்சீவ் இவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா இனியா சீரியலை வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு சீரியலில் ரெண்டு ஹீரோ இருந்தால் என்னென்ன ட்விஸ்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறையாவே ட்விஸ்டிங் இருக்குது ஸோ கம்மிங் ஜூனில் பார்த்திங்கன்னா ப்ரைம் டைமில் தான் இந்த சீரியலில் வந்து லான்ச் பண்ணப் போகிறாங்க ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன சீரியல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எந்தெந்த சீரியல் என் பண்ண போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சீரியல் எக்ஸ்பெக்டேஷனை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் விவர்ஸ்